ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்குறோன்னா என்ன பார்க்கணும், தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க. இப்படி ஒரு 16 வயசில் வந்து ஒரு பப்ளிக் டாய்லெட்டை ஒரு வீடாக வச்சு ஒருத்தன் வாழ்ந்து வந்தவன் இப்படி 21 வயசில் வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், அதை பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். யாரை பற்றினா பார்க்க போகிறோன்னா, அமெரிக்காவில் வெர்ஜினியா மாகாணத்தில் உள்ள சேர்ந்த ஒரு 16 வயசு பையன் வந்து. இப்போ நான் அவனோட வாழ்க்கையை பற்றி தான் சொல்ல போகிறேன். யாரை பற்றினா, பிராண்ட் காட்டி, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். 16 வயசில் வந்து பப்ளிக் டாய்லெட்டை வந்து ஹவுஸாக யூஸ் பண்ணி இப்போ வந்து 21 வயசில் வந்து ஒரு கோடீஸ்வரனாக வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து சின்ன பிள்ளையில கனவு கண்டதை, சின்ன பிள்ளையில நினச்சதை, அம்மாவுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சதெல்லாம் வந்து இப்போ வந்து செஞ்சிட்டு இருக்காரு. யாருன்னா, பிராண்டன் காட்டி. இவரோட குழந்தை பருவத்துலேருந்து வரலாம். குழந்தை பருவம்லாம் ஒன்றும் இல்லை, இவரோட சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே, ஒரு 10 வயசு ஒரு 11 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் இந்த பிராண்டை வந்து காட்டியை வந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த வேலையிலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாடகை வீடு, அந்த வாடகைக்கு வந்து அந்த காசுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எப்போதுமே வறுமையில் தான் இருக்காங்க. இங்கே சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இந்த ஃபேமிலி வந்து. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து காட்டிக்கு வந்து ஒரு 16 வயசில் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து வேலை நிறுத்தம் நடக்குது. வேலையை விட்டு, வேலை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி விடுறாங்க அந்த கம்பெனிலேருந்து. அந்த கம்பெனிலேருந்து துரத்தி விட்டோன்னா அவங்க வீட்டை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து காசு இல்லை, சாப்பிட்றதுக்கும் காசு இல்லை. அவங்க வீடு வந்து வாடகை வீடு, அந்த வாடகை கொடுக்கலன்னு சொல்லிட்டு வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து அவங்கள வந்து வெளியே அனுப்பி துரத்தி விட்டுட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 16 வயசும் பையனும் அவங்க அம்மாவும் வந்து துரத்தி விட்டதுக்கப்புறம் ரோட்டில் வந்து நிற்கிறாங்க. அவங்களோட வீடு பிளாட்ஃபார்மும் பப்ளிக் டாய்லெட்டை தான் இருந்துச்சு. இந்த பப்ளிக் டாய்லெட் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த பிளாட்ஃபார்மில் தான் இருக்காங்க, வாழ்கிறாங்க. 16 வயசுலேருந்து 5 வருஷம் வந்து கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒரு வேலையை பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை பார்க்குறாங்க, பண்ணன் காட்டி வந்து கார் கழுவுறாரு, சின்ன சின்ன வேலையை பார்க்குறாரு. அப்பையும் அவங்க வறுமை போகவே இல்லை. 21 வயசு வரைக்கும் அவங்களுக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏகப்பட்ட வேலை பார்க்குறாங்க, ஆனால் அவங்க நினச்ச அடையாளம், அவங்க நினச்சது மாதிரி காசு அவ்வளோவா வரல. அவருக்கு வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கணும், காட்டிக்கு வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருக்குது. ஆனால் முடியல, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் வருது, காட்டி வந்து அப்போ தான் யோசிக்கிறாரு, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே போல் இன்ஸ்டாகிராம் ஏஜென்ட்டு மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட்லாம் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட போய் உதவி கேட்டு அவங்கள்ட்ட மூலியமாக இப்போ சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்து $25 USD, அதாவது அமெரிக்கா டாலரில் வந்து $25 வாங்குறாங்க. அது இந்தியா மதிப்பில் வந்து 18 லட்சம், ஒரு நாளைக்கு 18 லட்சம் வந்து சம்பாதிக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்லேருந்து. மற்றதுலேருந்து காசு நிறையா வந்துட்டுருக்கு, மற்றது எதுவும் தெரியல. பார்த்தீங்கன்னா இவரோட சம்பளம் வந்து ஏகப்பட்டது, இப்போ கோடியில் வந்து புரளிட்டுருக்காரு. இவர் வந்து இவருக்குன்னு தனி பங்களா ஒன்று வாங்கியிருக்காரு, இவருக்கு பிடிச்ச கார் ஒன்று வாங்கியிருக்காரு, அதுதான் வேர்ல்டுலேயே வந்து காஸ்ட்லியஸ்ட் கார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, லம்போகனி. இந்த லம்போகனியை காரை வாங்கி ஒரு போஸ்ட் எடுத்து ஃபோட்டோவில் வச்சுருக்காரு. இந்த அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து சின்ன பிள்ளையில சொல்லியிருந்தேன், சின்ன பிள்ளையில வந்து அவங்க அம்மாவுக்கு வீடெல்லாம் வாங்கி கொடுத்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால அவங்க அம்மாவுக்கு வந்து தனி பங்களா ஒன்று வாங்கி கொடுத்து அவங்க அம்மா பேரில் வாங்கி கொடுத்து அவங்களை வந்து சந்தோஷப்படுத்துறாங்க, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறாங்க. ஒரு அம்மாவை ஒரு சின்ன பிள்ளையில் ஆசைப்பட்ட அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அந்த கனவுலாம் வந்து அவர் காசு வந்தோன்னா செய்கிறாரு. அதுக்கப்புறம் இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என்னை வீட்டை விட்டு துரத்துனப்ப அந்த வாடகை வீட்டிலேருந்து என்னை துரத்தி விட்டதுக்கப்புறம் நான் என்ன தெரியுமா யோசித்தேன், நண்பர்கள் வீட்டுக்கு போகலாமா, நண்பர்கள் வீட்டில் இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் அங்கெல்லாம் இருக்குமா அப்படின்னு நினச்சேன், ஒரு நிரந்தர வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் நான் ஒன்றே ஒன்று தான் நிரந்தரமாக நம்பிக்கிட்டு இருந்தேன், நம்பிக்கை. நம்பிக்கை தான் ஒரு மனுஷனுக்கு வந்து அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நம்ம வந்து நம்மளை ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும், நம்ம எதாக இருந்தாலும் நம்பிக்கையாக இருக்கணும், நம்ம இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எது பண்ணாலும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் காட்டி.
அதனால தான் நான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையிலேயும் வந்து இந்த மாதிரி நம்பிக்கை இருந்தால் நம்ம இதால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு இருந்தோம்னா எதாக இருந்தாலும் முடியும்னு சொல்லிட்டு இவரை பற்றி நான் அதை இன்ஸ்பயர் ஆகினேன். அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், நாளைக்கு சந்திப்போம்.